எத்தனை லட்சம்? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 10 லட்சம். ஆமாடா, 10 லட்சம். நாம ஆடி அவ்வளவு தொகையை வசூல் பண்ண முடியுமா? 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்ரா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர்டா? தோராயமா 1-6-7 இருக்கும்டா. லட்சத்துக்கு 5 சைபர் தான்டா. உனக்கு எப்படா தெரியும்? நான் தான் தெரியல லாட்டரி டிக்கெட்ல பாக்குறேனே, அதுல ஒன்னு போட்டு சைபர் 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 சைபர்னு போட்டிருக்கானே. 1 லட்சத்துக்கு 5 சைபர்னா 10 லட்சத்துக்கு 1, 2, 3. அடேங்க அப்பா, சைபர் போய்கிட்டே இருக்கு. ஏண்டா என்றதே இவ்வளவு சிரமமா இருக்கே, அத்தனை சைபரையும் அவன் எப்படா தூக்கிட்டு போயிருப்பான்? அத விடுங்கடா, 1 லட்சத்துக்கே 10 அவங்க விட அதிகமா நம்மளால எப்படா கொடுக்க முடியும்? முதல்ல அதை யோசிப்போம்டா. நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. என்னடா? அவங்க வசூல் பண்ணி வச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நேரா அவங்க வீட்டுக்குள்ளார போய் செவிரேறி குதிச்சு. அறிவு இருக்கா உனக்கு? அதான் வீட்டுக்குள்ள போயிட்டிய, அப்புறம் ஏன் செவிரேறி குதிக்க? செவிரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளார போய் அந்த பணப்பொட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மேல 1 ரூபாய் வச்சு 10 லட்சத்தி 1 கொடுத்துருவோம். ஏண்டா உனக்கு இந்த திருட்டு புத்தி? நியாயமா சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்க? இப்படி பண்ண என்ன? எப்படா இந்த ஆளு சிவசங்கரமூர்த்தியே இல்ல? என்னடா சொல்ற? உண்மையிலேயே சிவசங்கரமூர்த்தின்னு ஒருத்த இருந்தான். இந்த ஆளு அவங்க கிட்ட வேலைக்காரன். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஜிப்பா விக்கெல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்கிட்டு இவன் தான் சிவசங்கரமூர்த்தின்னு சொல்லிட்டு தெரியறான். அபிராமி இந்த ஆளுக்கு பிறந்த பொண்ணே இல்ல, அதனால இந்த ஆட்டை செல்லாது. அப்படி ஒரு போடு போட்டா எப்படா இருக்கும்? அதான் போய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. டே கண்ணா, ராசா, நீ மட்டும் ஒரு சின்ன தியாகம் பண்ணினா 10 லட்சம் ரூபாய் உடனே கிடைக்கும்டா. சொல்லுடா, கலைக்கறிஞ உயிரே கொடுக்கறேன். அதான்டா வேணும். டே டோலாக்கு, நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் செத்தா கவர்மெண்ட்ல 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லிருக்காங்கடா. அதனால நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னை கொன்னுறோம். 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்டா. ஐயோ, அடச்ச, போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன, எப்படியும் நம்ம செல்வத்துக்கு தான் அபிராமிங்கிறது உறுதியா போச்சு. நம்ம ஐயா ஆவட பிள்ளைய விட்டு சிவசங்கர மூர்த்தி கிட்ட கல்யாண சீரா குடுக்கறதுல இருந்து 12 லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுங்க. அத கல்யாண கணக்குல கழிச்சுக்கங்கன்னு கேட்டு வைப்போம். நல்லவன், என் உயிரை காப்பாத்திட்டப்பா. ஐயா வர்றாரா? அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லுவோம், கண்டிப்பா ஒத்துக்கிடுவாரு.